கோவில்பட்டி நகரில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புற காவல் நிலையங்களும் சோதனை சாவடிகளும் காட்சிப் பொருளாக இருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், இப்போ அந்த நிலையங்கள்லாம் செயல்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதை எப்போ சரி செய்வாங்க? அவனியா, நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி நகரம் என்பது வளர்ந்துகூடிய நகரம். தொழில், கல்வி, மருத்துவம் இதற்காக பல்வேறு ஊர்களிலிருந்து கோவில்பட்டி நோக்கி மக்கள் வந்தவண்ணம் இருக்கின்றனர். ஒரு மாவட்டத்தின் தலைநகராக கூடிய அத்தனை அம்சம் கொண்ட இந்த கோவில்பட்டி நகரில் குற்றங்களை தடுப்பதற்கும் பொதுமக்கள் அச்சமின்றி செல்வதற்காகத்தான் கோவில்பட்டியில் வந்து அண்ணா பஸ் நிலையம், பாரதி நகர், புதுக்கிராமம், கடலையூர், வாண்டரம்பட்டி ஆகிய இடங்களில் வந்து ஓபி என்று சொல்லக்கூடிய புறக்காவலங்கள் அமைக்கப்பட்டன. இந்த புறக்காவலங்கள் ஆரம்பத்தில் வெகு வேகமாக செயல்பட்டன. ஆனால் சமீப காலமாக இந்த புறக்காலங்களுமே பூட்டி காட்சி பொருளாக இருக்கு. இதனால் பொதுமக்கள் அச்சப்பட்டு வராங்க. அது மட்டுமின்றி குற்றங்களும் அதிகரித்துள்ளது. இந்த புறக்காவல்கள் மூடப்பட்டதால் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கேட்போம். இந்த புறக்காவல் ஏன் வேணும்னு மக்கள் கேட்கறாங்க பற்றி கேட்போம். நம்ம மக்கள் கேட்போம், இந்த புறக்காவல்னால என்ன பிரச்சனை, என்ன பயன், இதில் இது கூட என்ன பிரச்சனை? இப்போ இதில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோவில்பட்டி வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரம். இதை கருத்தில் கொண்டு தான் அந்த நான்கு இடங்களில் புறக்காவல் நிலையம் அமைச்சாங்க. குறிப்பாக வந்து அண்ணா பேருந்து நிலையம், கடலையூர், புதுக்கிராமம், வாண்டரம்பட்டி போன்ற பகுதியில் வச்சாங்க. இப்போ கடலூர் உள்ள ஒரு புறக்காவல் நிலையம் என்பது வந்து 480 உட்கோட்ட எல்லைக்கு உட்பட்ட ஒரு புறக்காவல் நிலையம். இப்போ அங்கே ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னா ரெண்டு பேருந்துகள் மாதிரி தான் அந்த இடத்துக்கு வர முடியும். இப்போ அந்த புறக்காவல் நிலையம் அடைத்து வைத்திருப்பதனால அங்கே உள்ள மக்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. ஏன் அந்த புறக்காவல் நிலையம் ஆரம்பித்தாங்கன்னா, வளர்ந்து வரக்கூடிய நகரத்தில் பொதுமக்கள் அமைதிக்காகவும் வளர்ந்து வரக்கூடிய இடங்களில் ஒரு தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆரம்பிக்கப்படுது. ஆனால் அந்த நோக்கம் வந்து நிறைவேறல. எந்த நேரமும் அடைத்து தான் வச்சுருக்காங்க. காரணம் கேட்டால் வந்து போதுமான காவலர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. காவலர்கள் பற்றாக்குறை என்பது வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த புறக்காவல் நிலையங்கள்லாம் அடைத்து வைக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இதனால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பீதி ஏற்படுது. நடந்து வரக்கூடிய குற்றச்சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது உடனடியாக காவலர்கள் அணுகக்கூடிய விதத்தில் இல்லாமல் ஒரு இரண்டு பேருந்து நிலையம், ரெண்டு பேருந்து மாறி வரக்கூடிய நிலை இருக்கின்றதுனால உடனடியாக காவலர் பற்றாக்குறையை நீக்கினால்தான் இங்கே பொதுமக்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது. நிச்சயமாக அவனியாக பார்த்தீங்கன்னா அந்த காவலர்கள் பற்றாக்குறை என்பதுதான் இதுக்கு முக்கிய காரணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய கோவில்பேட்டில் தேசிய நெஞ்சாமல் இருக்குது. இதில் ரெண்டு வாகன சோதனை சாவடி இருக்குது. அந்த சோதனை சாவடிகள் பேரவதாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா பல்வேறு குற்றச்சம்பல் தடுக்க முடியுங்கிற பொதுமக்கள் இருக்குது. இதை பற்றி இன்னொரு மக்கள் பேசுகிறாங்க. இந்த சோதனை சாவடி பூட்டப்பட்டிருக்கு இருக்குது. இல்லை, தற்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குற்ற வழக்குகளில் சிறாரில் கைது செய்யப்படுறாங்க. அந்த சிறாரில் கைது செய்யற முக்கியமான மூல காரணமாக இருக்கிறது தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகள் தான். அந்த தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகள் நகருக்குள்ளே எப்படி வருது? புறவழிச்சாலை மூலமாக தான் கடத்தி கொண்டு வரப்படுது. அப்போ குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழலில் காவல் நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களும் செயல்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.